Good morning student. Today chemistry topic is B block element. Okay, la. Already 11th la vandhi S block element ninge complete pannitinga. Next enna topic pokorum appadina B block element. B block element vandhi group 13 la irundhu 18 varaikku irukku. Paakalaangala group 13 enna element appdi paathinga boron. Okay, la. Adutha 14 group enna nu paathona carbon. 15 group irukku nitrogen. नेक्स्ट 16 ग्रुप एना பார்த்தோம்னா ஆக்ஸிஜன் 17 வந்து குளோரின் 18 ग्रुप என்னன்னு பார்த்தோம்னா நியா ஓகேங்களா ஆல்ரெடி ஹீலியம் வந்து 1s 1 1s 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்ப இதெல்லாம் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு கிளாஸ்ல இந்த B block எலமெண்ட் குரூப் 13 ல இருந்து 18 வரைக்கும் இதோட கரெக்டர் மெட்டலா நான் மெட்டலா மெட்டலைடா இத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா பார்க்கலாங்களா இப்போ ஃபர்ஸ்ட் போரான் ஓகேங்களா போரானுக்கு கீழ என்ன எலமெண்ட் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா போரான் அலுமினியம் காலியம் இண்டியம் அண்ட் தாலியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கார்பன் 14 குரூப் எலமெண்ட் கார்பன் ஃபேமிலின்னு சொல்றோம் அப்ப கார்பன் ஃபேமிலில கார்பனுக்கு நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் வருவாங்க அப்படினா சிலிக்கன் ஜெர்மானியம் நெக்ஸ்ட் வந்து கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் நெக்ஸ்ட் வந்து டின் லெட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் குரூப் எலமெண்ட் என்ன வரும் அப்படினா பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன் ஃபேமிலி ஆக்ஸிஜன் ஃபேமிலில ஆக்ஸிஜனுக்கு அடுத்து சல்ஃபர் நெக்ஸ்ட் வந்து செலீனியம் பொலோனியம் டெலூரியம் ஓகேங்களா அடுத்து குளோரின் இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு 11th லே சொல்லிருக்கேன் குளோரின் குரூப் எலமெண்ட் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா ஹாலஜன் ஃபேமிலி அப்படினு சொல்லலாம் இப்போ இந்த ஹாலஜன் ஃபேமிலில என்னென்ன வரும் அப்படினா குளோரின் குளோரின் அடுத்து வந்து புரோமின் அயோடின் ஓகேங்களா அடுத்து 18 குரூப் எலமெண்ட் வந்து நியான் நியானுக்கு அடுத்து என்ன இருக்கும் ஆர்கான் ருத்தான் ஜெனான் அண்ட் ரேடான் ஓகேங்களா இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி பிளாக் எலமெண்ட்ல ஒவ்வொரு குரூப்லையும் 5 எலமெண்ட் வருது ஓகேங்களா இப்போ எஸ் பிளாக் எலமெண்ட் ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப இங்க ஒரு இன்ட்ரோ பார்த்தோம்னா எஸ் பிளாக் எலமெண்டோட இன்ட்ரோடக்ஷன் அப்படினு பார்த்தோம் அப்படினா இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ல ஹைட்ரஜன் எஸ் பிளாக் எலமெண்ட் ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் அண்ட் சீசியம் ஃப்ரான்சியம் ஓகேங்களா இங்க ஹீலியம் மேல போயிடும் லித்தியத்துக்கு அடுத்து யார் வருவா அப்படின்னா பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் அண்ட் ரேடியம் ஓகேங்களா இப்போ இதுதான் என்ன பார்த்தோம்னா எஸ் பிளாக் எலமெண்ட் இப்போ இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கு என்ன என்ன டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஹைட்ரஜன் குரூப் ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் எல்லாத்துக்குமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் OS அப்படினா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகேங்களா இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து 12th இந்த யூசஸ் ஆஃப் மெட்டல் மட்டும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு லைவ் கிளாஸ் அப்படினால புதுசா ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு செகண்ட் லெசன்ல நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா மிஸ் கொஞ்சம் இது என்ன இது லெசன் கட் ஆயிடுன்னு நினைக்காதீங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் கிளாஸா சரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ நியூவா பி பிளாக் எலமெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு ஓகேங்களா இப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +1 லித்தியம் வந்து இதுக்கு எல்லாமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அடுத்து வந்து இதை என்ன சொல்லுவோம்னா ஆல்கலைன் ஆல்கலைன் மெட்டல்னு சொல்லுவோம் கார உலோகங்கள் அல்கலைன் மெட்டல் ஓகேங்களா அதுக்கு வந்து பேசிக் கரெக்டர் கொஞ்சம் இருக்கும் அதனால தான் அது என்ன சொல்றோம்னா அல்கலைன் மெட்டல் ஓகேங்களா நெக்ஸ்ட் 1s2 குரூப் எலமெண்ட் அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட் 2 என்ன சொல்றோம்னா இதோட ஆக்சிஜன் ஸ்டேட்
அப்படினா ப்ளஸ் 2 இருக்கும் ஆல்கலைன் எர்த் மெட்டல் ஆல்கலைன் எர்த் மெட்டல்னா வேற ஒண்ணு இல்ல நம்ம எர்த்ல இருந்து சோர்சஸ் ஆஃப் எர்த் அதுல இருந்து நமக்கு எலமெண்ட் கிடைக்கிறதுனால தான் அதை என்ன சொல்றோம் அப்படினா ஆல்கலைன் எர்த் மெட்டல் சொல்லலாம் பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் அண்ட் ரேடியம் ஓகேங்களா இதுதான் என்ன அப்படினு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆல்ரெடி நம்ம 11th லயே என்ன பண்ணியாச்சு ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் லெசன்ல என்ன பார்ப்போம் அப்படினா பி பிளாக் எலமெண்ட் பார்ப்போம் அப்ப இந்த பி பிளாக் எலமெண்ட்ல மோஸ்டா நம்ம இது என்ன சொல்றோனா அந்த போரான் ஃபேமிலி என்ன சொல்றோனா ஐகோஜென்ஸ் ஃபேமிலி இது வந்து 14 வந்து என்ன சொல்றோனா ரெட்ரோஜென்ஸ் ஃபேமிலி 15 வந்து என்ன சொல்றோனா நிக்டோஜென் ஃபேமிலி அடுத்து 16 சால்கோஜென் ஃபேமிலி 17 காலஜென் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா 18 வந்து என்னன்னா இன்னெக்ஸ் நோபல் கேஸ் ஓகேங்களா அப்ப குரூப் வந்து 13 என்ன சொல்றோம் அப்படினா ஐகோஜென் ஃபேமிலி டெட்ரோஜென் ஃபேமிலி நிக்டோஜென் ஃபேமிலி சால்கோஜென் ஃபேமிலி காலஜென் ஃபேமிலி அடுத்து வந்து இன்னெக்ஸ் ஓகேங்களா இப்போ இதோட ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இதோட யூசஸ் பார்க்கலாம் மோஸ்டா நம்ம டே டு டே லைஃப்ல ஆக்சிஜனை பத்தி நம்ம நிறைய படிச்சோம் ஓகேங்களா தி ஆக்சிஜன் கேன் நாட் பீ யூஸ்ட் அதாவது ஆக்சிஜனே இல்ல அப்படினா இந்த சர்வைவல் லிவிங் சிஸ்டத்தை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் இப்போ ஆக்சிஜனே நமக்கிட்ட இல்ல ஆக்சிஜனே எங்கேயுமே எர்த்லயே இல்ல அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு கிடைக்கல நமக்கு அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது பிரீத்திங்கே நம்மளால பண்ண முடியாது ஆக்சிஜன் இல்லைன்னா அடுத்து வாட்டர் கிடைக்காது நமக்கு வாட்டர் வந்து எங்க இருந்தாலும் கிடைக்குது நமக்கு எர்த்ல இருந்து இருக்கு ஓகேங்களா ஆக்சிஜன் அது ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர்லயும் இருக்கு எர்த்ல இருந்து அப்ப இந்த டே டு டே லைஃப்ல ஆக்சிஜன் வந்து நம்மளோட லைஃப் ஓரியண்டட் நம்ம ஆக்சிஜன் வந்து நம்ம கூடயே ஒரு ஓரியண்டட் நம்ம கூடயே சிமிலர் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா அலுமினியம் பார்ப்போம் ஓகேங்களா அலுமினியம் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும் கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா காப்பரை விட அலுமினியம் வந்து சீப் ஓகேங்களா அதனால நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம் அப்புறம் அலுமினியம் வெசல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல் யூட்டன்சில் இதெல்லாம் என்னன்னா அலுமினியம் தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அதுக்கப்புறம் இதுல ஜென்ரல் ட்ரெண்ட் இன் பீரியாடிக் ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு அப்போ அதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா இப்போ பி பிளாக் எலமெண்டோட சைஸ் என்ன எப்படி இருக்கு அதோட அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி கிடைக்குது அடுத்து இன்னர் கேஸ் நோபல் கேஸோட பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு டுடே கிளாஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ இந்த பீரியாடிக் இது இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் இதுதான் வேற ஒன்றும் இல்லை சைஸ் அட்டாமி அட்டாமி ஓகேங்களா அட்டாமி ரேடியஸ் அட்டாமி ரேடியஸ் இந்த சைஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன போறப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஓகேங்களா இப்போ இதுக்கெல்லாம் பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும் பீரியாடிக் டேபிள் 2 டைப்பா நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணோம் அப்படினா என்னன்னா நம்ம ஹரிசாண்டல் லைனை என்னன்னு சொல்லுவோம்னா ரோனு சொல்லுவோம் வெர்டிகல் லைனை என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்னு சொல்லுவோம் அப்ப ஹரிசாண்டல் லைன்ல அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும் அதோட சைஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகும் இங்க குரூப் டாப் டு பாட்டம் வந்து எப்படி இருக்கும்னா இன்க்ரீசஸ் ஆகும் ஓகேங்களா இன்க்ரீசஸ் ஆகும் அடுத்து அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு நெகட்டிவிட்டி இது ரெண்டுமே இது அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து எப்படி ஆகும்னா இன்க்ரீசஸ் ஆகும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டாப் டு பாட்டம்ல இங்கே டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது
அதனால நீங்க ஒரே ஒரு லைன் நீங்க மெமரி பண்ணா தேர்ட் லைனை நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட்டா டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ்னா தெரியும் ஒரு இப்போ ஹைட்ரஜன் H2 மாலிக்குல் அப்படின்னா டூ ஆட்டம் எடுத்துக்கிறோம் இதோட ரேடியஸ் தான் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இதான் என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் ரேடியஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படிலாம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அப்படியே மாலிக்குலுக்கு சேஞ்ச் ஆகும். நான் டோட்டலாக பார்க்குறப்ப லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ் ஆகுது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ் ஆகும். நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் அதே மாதிரி தான். என்ன பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டாப் டு பாட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் என்னன்னா பீரியாடிக் ட்ரெயின்டின்னு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீட்பேக் எலமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேலன்ஸில் எலக்ட்ரான். ஓகேங்களா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போரான் குரூப் வந்து போரான் போரானோட அட்டாமிக் நம்பர் தெரியணும் கண்டிப்பாக 5 கார்பன் 6 நைட்ரஜன் 7 ஆக்சிஜன் 8 ஃப்ளூரின் 9 நியானுக்கு 10. அப்போ இங்கே வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன 1s2 கம்ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பெரிலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இதை காமனாக நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் டூக்குக்கெல்லாம் என்ன கொடுக்குறோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா NS2 NP1. ஓகேங்களா. NS2 NP1. அப்போ போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS2 NP1. நெக்ஸ்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கார்பன் என்ன வரும் அட்டாமிக் நம்பர் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க NS2 NP1. இங்கே வந்து 1s2 2s2 ரெண்டு கம்ப்ளீட் ஆனது தான் நம்ம என்ன காமனாக NS2 கொடுக்குறோம். அப்போ 4+1 5. நெக்ஸ்ட்டு கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அப்போ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP2. நெக்ஸ்ட் நைட்ரஜன் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போ NS2 NP3. ஆக்சிஜன் 8. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் NS2 NP4 NS2 NP5 நெக்ஸ்ட் NS2 NP6. இதுதான் என்ன அப்படின்னா பேலன்ஸ் செல் எலக்ட்ரான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அவுட்டர் செல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கணும். இதோட என்ன பார்க்கணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்ப்போம். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போரானுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அப்படியே எடுத்துக்கலாம் +3. ஓகேங்களா. +4 +5 +6 +7 +8. ஓகேங்களா. இப்போ எஸ் பிளாக் எலமெண்ட் என்ன பார்த்தேன் அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம். அப்போ மெயினாக பி பிளாக் எலமெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் உள்ள அதாவது பீரியாடிக் டேபிளில் எடுத்துக்கிட்டோம்னாலே ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் எந்த பிளாக் எலமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பி பிளாக் எலமெண்ட்டுக்கு தான் இருக்கும். அப்போ +8 வரைக்கும் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். அப்போ 1 மார்க்கில் உங்களுக்கு கம்பல்சரி இந்த கொஸ்டின் வரும் இந்த ஹையர் பீரியாடிக் டேபிள் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக பீரியாடிக் டேபிள் பர்டிகுலர் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன எலமெண்ட்டு பி பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம். அடுத்து அதே மாதிரி இந்த குரூப்புக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்டும் பி பிளாக் எலமெண்ட்டு தான் வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம் லெவன்த்துலேயே இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் புரியும். ஹாலஜன் அப்படின்னு எடுத்துட்டாலே அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு -1 தான் வரும். ஹாலஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வரும் -1. அப்போ ஆக்சிஜன் கார்பன் -2 -4 +4 வரும் -4 அடுத்து -3 அடுத்து ஆக்சிஜன் -2 இங்கே -1 இந்த மாதிரி மைனஸ் கேரக்டர் உள்ளதுலேயே பி பிளாக் எலமெண்ட்டுக்கு தான் இது நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் குரூப்பு வரும். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாலிக் நேச்சர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாலிக் நேச்சர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ மெட்டாலிக் நேச்சர் அப்படிங்கிறப்ப ஒரு மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ இஸ் டிஃபைன்ட் அஸ் இதுதான் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் பி இங்கே என்ன சி என்
metallic nature எடுத்துக்கறோம் அப்படினா இப்போ கொடுத்திருக்க ஒண்ணே தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படினா என்னன்னு தெரியும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது அப்படினா அங்க என்ன ஆகும்னா அது ஒரு எலக்ட்ரான் இன்கிரீஸ் ஆகும் இப்போ கொடுத்திருக்க குரூப்ல ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது லூசிங்னு புக்ல கொடுத்திருக்காங்க தப்பு லாசிங் ஓகேங்களா LOSING அப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படிதான் என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கரெக்ட்னு சொல்றோம் அப்ப எலக்ட்ரோ நெகட்டிவ் கரெக்டர் அப்படினா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே இல்ல பாசி அடிஷன் அப்படினா நமக்கு என்ன ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் இன்கிரீஸ் ஆகும் ஆனா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இப்போ Na வந்து Na+ கன்வெர்ட் ஆகுது அப்படினா அங்க என்ன நடக்கும்னா சோடியம் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 11 அப்ப ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகி அங்க என்ன நடக்குது அப்படினா இப்போ 11 Na+ அப்ப பாசிட்டிவ் வருது அப்படினா அங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துருக்கு அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துதா அப்ப இதுக்கு பாசிட்டிவ் கரெக்டர் எப்படி இருக்கும் அப்படினா பாசிட்டிவ் கரெக்டர் ஹையர் ஓகேங்களா அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா இங்க இதோட பாசிட்டிவ் கரெக்டர் அதிகமா இருக்கனால இதுக்கு மெட்டாலிக் நேச்சர் எப்படி இருக்கும் இன்கிரீசஸ் ஆகும் அப்ப இந்த இடத்துல எதோட போய் இத கம்பைன் பண்றாங்க அப்படினா அயனிசேஷன் என்தால்பியோட இத கம்பைன் பண்றாங்க அப்ப அயனிசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது அப்படினா மெட்டாலிக் நேச்சர் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும் அப்ப அயனிசேஷன் எனர்ஜிக்கும் மெட்டாலிக் நேச்சர் ரெண்டுக்கும் வேரியேஷன் ஓகேங்களா அப்படி ஆப்போசிட்டா இருக்கும் அயனிசேஷன் எனர்ஜி இன்கிரீசஸ் டு மெட்டாலிக் நேச்சர் டிக்ரீசஸ் அயனிசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அப்படினா மெட்டாலிக் நேச்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படினா இன்கிரீஸ் ஆகும் இப்போ இந்த மெட்டாலிக் நேச்சர்ல மெட்டல் நான் மெட்டல் அடுத்தது மெட்டலாய் இந்த எலமெண்ட் என்ன அதனால தான் இத நான் இன்னும் டப் பண்ணாம வச்சிருக்கேன் ஓகேங்களா அலுமினியம் காலியம் இண்டியம் தாரியம் லெட் பிஸ்மத் அயோடியம் இது வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படினா மெட்டல் நீங்க இத கம்பல்சரி உங்களால என்ன பண்ணீங்க ரீட் பண்ணீங்க மெமரி பண்ணா மட்டும் தான் இது உங்களுக்கு புரியும் இது ஷார்ட்கட் மெத்தட் அலுமினியம் காலியம் இண்டியம் தாரியம் லெட் பிஸ்மத் டெலூரியம் இதெல்லாம் என்ன அப்படினு பார்த்தோம்னா இதெல்லாம் மெட்டல் கரெக்டர் உள்ளது ஓகேங்களா அடுத்து மெட்டலாய் அப்படிங்கறப்ப என்ன வரும் அப்படினா போரா சிலிக்கன் அடுத்து ஜெர்மானியம் டின் ஆர்சனிக் ஆன்டிமனி இதெல்லாம் என்ன அப்படினு பார்த்தோம்னா மெட்டலாய் நெக்ஸ்ட் இருக்குறது எல்லாமே என்ன பார்த்தோம்னா நான் மெட்டல் ஓகேங்களா ஒரு மெட்டல் கரெக்டர் எப்படி இருக்கும் மெட்டலாய்டு எப்படி இருக்கும் நான் மெட்டல் அப்படினா என்ன இருக்கும்னா இதுல வந்து கரண்ட வந்து நம்ம கரண்ட அப்சர்ப் பண்ணிக்கிறது எல்லாமே மெட்டல் அப்ப கரண்ட் ஈஸியா எந்த எனி டைப் ஆஃப் எலமெண்ட் அப்சர்ப் பண்ணிக்குது அப்படினா மெட்டல் எல்லாமே நல்லா என்ன பண்ணும் அப்படினா நல்ல கரண்ட பாஸ் பண்ணும் ஓகேங்களா நல்ல கடத்தி வெச்சிருக்கும் அடுத்து நான் மெட்டலாய்டு அப்படினா மெட்டல் கரெக்டர் நான் மெட்டல் கரெக்டர் ரெண்டுமே அதுக்கு இருக்கும் ஓகேங்களா அதுதான் என்ன சொல்லுவோம் இங்கே இல்லாம அக்கறை இல்லாம இப்படி இல்லாம ரெண்டா கட்டானா இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டலாய் இப்போ இங்க போரான் சிலிக்கன் ஜெர்மானியம் அடுத்து வந்து டின் இங்க ஆர்சனிக் ஆன்டிமனி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா மெட்டலாய்ட் சொல்லுவோம் ரிமைனிங் உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் மெட்டல் ஓகேங்களா ரிமைனிங் உள்ளது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் மெட்டல் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது வந்து இங்க இது புலேனியம் இது நான் மெட்டலாய்ட் சேரும் நெக்ஸ்ட் உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மெட்டல் இப்போ மெட்டல் கேரக்டர் என்ன இருக்கு என்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அலுமினியம் காலியம் இண்டியம் தாரியம் லெட் பிஸ்மத் டெலூரியம் அடுத்து நான் மெட்டல் மெட்டலாய்ட் கேரக்டர் போரான் சிலிக்கன் ஜெர்மானியம் டின் லெட் அண்ட் ஆன்டிமனி ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிமைனிங் உள்ளது எல்லாமே நான் மெட்டல் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எப்படி இருக்கும் கேஸ் ஏசி ஸ்டேட்ல இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் எப்படி இருக்கும் ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கும் நமக்கு ஏசி ஸ்டேட்ல இருக்கும் அதனால இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் சொல்றாங்க அப்படின்னா நான் மெட்டல் கரெக்டர் இதுக்கெல்லாம் அதிகமா இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் அயனிசேஷன் எனர்ஜி பார்க்கணும் இனிமேல் நமக்கு தேவை இல்லைங்களா அயனிசேஷன் எனர்ஜி பார்க்கணும் இப்போ அயனிசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயனிசேஷன் எனர்ஜிக்கு முன்னாடி
ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஷீல்டிங் எஃபெக்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு பார்த்துட்டு ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா போரான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. போரானோட அட்டாமிக் நம்பர் என்ன? 5. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் என்ன இருக்கும் நியூட்ரான் புரோட்டான் இருக்கும், அவுட்டர் மோஸ்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இங்கே ஒவ்வொரு செல்லும் என் ஈக்குவல் டு 1, என் ஈக்குவல் டு 2, என் ஈக்குவல் டு 3 இப்படி கொண்டு வருவோம். அப்போ இப்படி வரப்போ போரான வந்து ஃபஸ்ட்டு இந்த செல்லை என்ன ஃபில் பண்ணலாம்னா 1s2. நெக்ஸ்ட்டு வந்து 1s2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 2s2 2p1. இப்போ இந்த 3 எலக்ட்ரானை என்ன பண்ணிடலாம்னா இங்கே ஃபில் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ இதாவது என்ன ஆகுது சரௌண்டிங்கில் எலக்ட்ரான். இப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னதுன்னா அப்படியே அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப இப்போ நமக்கு அட்டாமிக் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரே செல் தான், ஆனால் அப்போ எலக்ட்ரானோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும். அப்போ ஷீல்டிங் எஃபெக்டும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ரெண்டோட கேரக்டரும் என்னாகுதுன்னா அப்படி ஆப்போசிட் ஆகிடும். இப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்டை மேட்ச் பண்ணுறது என்ன அப்படின்னா இதே பாருங்க, இப்போ எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கு, இதுவே நான் நியானுக்கு போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரான் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லாக என்ன ஆகிடும் செகண்ட் செல் ஃபுல்லாக 8 எலக்ட்ரான் உள்ள ஆராயும். இப்போ 8 எலக்ட்ரான் ஆகிறப்ப எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்காது அப்படின்னா ஃப்ரீயாக இருக்காது. அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு எலக்ட்ரான் என்ன ஆகிடும் ரெண்டும் போய் சரௌண்டிங்கில் வரப்ப மெர்ஜ் ஆகிடும், அதனால புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அயனிசேஷன் எனர்ஜி கேள்வி. அயனிசேஷன் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இப்போ பீரியாடிக் டேபிள் வந்து லெஃப்ட் டு ரைட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலமெண்ட் வந்து போரான் டு நியான் வரைக்கும் போகிறப்ப அயனிசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. டாப் டு பாட்டம் என்ன ஆகிடும் டிக்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயனிசேஷன் எனர்ஜி, அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஓகேங்களா. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் அயனிசேஷன் எனர்ஜியும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. அயனிசேஷன் எனர்ஜி அப்படின்னா கொடுத்துருக்க எலக்ட்ரானில் லாஸ் ஆஃப் ஒன்று எலக்ட்ரான் நடக்குது அப்படின்னா அது அயனிசேஷன் எனர்ஜி. நமக்கு கொடுத்துருக்க அட்டாமிக் நம்பரில் எலக்ட்ரான் வந்து கெயின் ஆஃப் ஒன்று எலக்ட்ரான் நடக்குது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் என்ஏ மாலிக்குல் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. அப்போ கிவ் டு லாஸ் ஆஃப் ஒன்று எலக்ட்ரான்னா என்ஏ பிளஸ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வருது அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேங்களா. அடுத்தது இப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தோன்னா என்ஏ பிளஸ்ஸு 10 ஓகேங்களா. இதோட அட்டாமிக் நம்பர் 10. என்ஏ பிளஸ்ஸு இங்கே கெயின் ஆஃப் ஒரு ஒன் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது அப்படின்னா இங்கே என்ஏ வாட்சி கன்வெர்ட் ஆகும், இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஓகேங்களா. அப்போ பீரியாடிக் டேபிள் வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப அயனிசேஷன் எனர்ஜி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி உங்கள் புக்கில் கொடுக்கல அதுவும் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இது எல்லாமே எப்படி இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. புரிஞ்சிடுச்சா? இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் பி பிளாக் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் 13 குரூப் 18 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் அண்டு நியான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் என்னென்ன குரூப் இருக்குது, அப்போ எந்த குரூப்பு, அடுத்து இன்னும் ஒன்றே ஒரு டாபிக் மறந்துட்டோம் டைகோனல் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. டைகோனல் ரிலேஷன்ஷிப்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு ஆங்கிள் ஷேப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் இருக்கும் ஓகேங்களா, அதோட ரிலேஷன்ஷிப் வந்து சேம் ஆகும். இப்போ போரான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதோட சிலிக்கன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போரான் கருத்து என்ன வரும் கார்பன், கார்பனுக்கும் பாஸ்பரஸுக்கும் டைகோனல் ரிலேஷன்ஷிப் சேம் ஆகும் ஓகேங்களா. ஒரு எலமெண்ட்டை விட்டு நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டோட ஜாயின் ஆகும், இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைகோனல் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. அடுத்தது இப்போ டைகோனல் ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டோமா, அடுத்து கார்பனோட கேட்டனேஷன் சொல்லுவாங்க. கார்பன் கேட்டனேஷன்னா வேற ஒன்றும் இல்லை,
carbon element ku mattum dhaan adoda valency 4 adanalae adoda catalyzing capacity high a irukum matha element vida carbon ku mattum dhaan enna irukum na adoda catalyzing power high a irukum appa carbon carbon oda valency 4 nalae idha eppadi polalam appadina c s i o edhuvena podukalam ch3 n irumaa இருக்கு மட்டும் தான் நாம என்ன பண்ண முடியும் பவர் இப்படி வரும் அடுத்து சிலிக்கன் அந்த கார்பன் ஃபேமிலில இருக்க சிலிக்கன் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படினா அதோட கேட்டலைசர் பவர் வந்து ஹையா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கார்பன் கார்பன் பாண்ட் கார்பன் ஆக்ஸிஜன் பாண்ட் மல்டிபிள் பாண்டோட பவர் வந்து இந்த பி பிளாக் எலிமெண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா ஹையா இருக்கும் ஓகே ஸ்டூடண்ட் இன்னைக்கு கிளாஸ்ல இவ்வளவுதான் என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படினா 20 periodic properties b block element adula metal na enna non metal metal ay adoda character ellam paathom okay la next ay metallic nature paathaachu ionization energy electron negativity okay la today class is completed next vandu see you to tomorrow okay la thank you students thank you